நிந்தகர் வந்தாலும் சோர்ந்து போகிறேன் சோர்ந்து போகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் ஆண்டவருக்கு தேவையில்லை. கற்கள் வந்து விழுந்தாலும் மண்டை உடைக்கப்பட்டாலும் என் ஆண்டவருக்காக மறிப்பேன் என்று நிற்கக்கூடிய சேவான்கள் ஆண்டவருக்கு வேண்டும். அப்படிப்பட்ட மக்களை ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார். இப்படிப்பட்ட மக்களை தேவன் தேடி வந்திருக்கிறார் இந்த இடத்தில். இனி நான் சோர்ந்து போகிறேன், நான் ஜெபிக்கப்பொழுது முடியவில்லை, நான் பின்வாங்கி விட்டேன், நான் தளர்ந்து விட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் ஆண்டவருக்கு தேவையில்லை. இன்றைக்கு ஆண்டவருக்கு தேவை சேவான்கள் ஆண்டவருக்காக வேண்டும். கற்களே வந்து விழுந்தாலும் மரணமே நேருகிறதா இருந்தாலும் மண்டையே உடைக்கப்பட்டாலும் நான் முழங்காலிலே நின்று பிதாவே உடைய கரத்தில் ஆவி என்று சொல்லக்கூடிய சேவான்கள் ஆண்டவருக்கு வேண்டும். வைரோக்கியமா இயேசுவை அறிவிக்கிறவர்கள் ஆண்டவருக்கு வேண்டும். மரணமே வந்தாலும் சரி இந்த சுவிசேஷத்தை நான் அறிவிப்பேன் என்று சொல்லக்கூடிய சேவான்கள் ஆண்டவருக்கு வேண்டும். இந்த சேவான் ரத்தம் சிந்தினதை சவுல் பார்க்கிறான். இந்த சேவான் ரத்தம் சிந்தி மறிக்கிறதை சவுல் பார்க்கிறான். ஒரு நாயிலை கேவலமாய் அடித்து கொல்லப்படுகிறதை சவுல் பார்க்கிறான். ஒரு நாளிலே ஆண்டவர் இந்த சவுலை அவன் பவுலாய் மாற்றப்படுகிறான். ஆண்டவருக்கு அடிமை என்று ஒப்புக்கொடுக்கிறான். அவன் வைராக்கியத்தோடு எழுந்து பிரசங்கிக்கிறான். இந்த சவுல் இயேசுவை அறிவித்த பொழுது கற்கள் வீசப்படுகிறது, பவுல் மீது கற்கள் எரியப்படுகிறது, பவுலுடைய மண்டை உடைந்து ரத்தம் அடிகிறது, செத்தவனாய் விழுகிறான். இவன் மறித்து விட்டான் என்று ஒரு நாயை போல இழுத்துக் கொண்டு போய் சவுலை பட்டணத்துக்கு வெளியிலே போட்டார்கள். கொஞ்ச நேரத்தில் மயக்கம் தெளிந்த பவுல் எழுந்தார். எழுந்த என்ன செய்தார்? இந்த பட்டணத்தின் மக்கள் என்னை கொஞ்சம் விடுவார்கள் என்று வேறு பட்டணத்துக்கு போகவில்லை. வேதம் சொல்லுகிறது அவர் எழுந்து அதே பட்டணத்துக்குள்ளே பரப்பட்டு போனார். இப்படிப்பட்ட பவுல்கள் ஆண்டவருக்கு வேண்டும். சுவிசேஷத்திற்காக வைராக்கியம் உள்ளவர்கள் வேண்டும். நான் செத்தாலும் சாகிறேன், சுவிசேஷத்தை அறிவிப்பேன் என்று சொல்லக்கூடிய தேவான்களும் பவுல்களும் ஆண்டவருக்கு இன்றைக்கு வேண்டும். அவர்களுக்கு தான் பலத்தின் மேல் பலனை ஆண்டவர் தருவார். அவர்களுக்கு தான் கிருபையின் மேல் கிருபை ஆண்டவர் தருவார். வீட்டிலே முடங்கி கிடக்கிறவர்களுக்கு தேவன் பலன் கொடுக்க மாட்டார். வீட்டிலே படுத்து கிடக்கிறவர்களுக்கு தேவன் வல்லமை கொடுக்க மாட்டார். ஆண்டவருக்காக எழும்ப வேண்டும். ஜீவனை கொடுப்பதற்கு ஆயத்தமா எழும்ப வேண்டும். தேசம் விளைந்து கிடக்கிறது, வயல் நிலங்கள் அறுவடை காயத்தமாய் இருக்கிறது, ஆத்மாக்கள் அறுவடை காயத்தமாய் இருக்கிறார்கள். எங்கு போனாலும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஜனங்கள் ஆயத்தமாய் இருக்கிறார்கள். இந்த காலத்தில் நீ மௌனமாயிருந்தால் சீயோனுக்கு போய்விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயோ? ஆத்மாக்களை அறுவடை பண்ணாமல், ஆத்மாக்களை ஆண்டவருக்கு ஆதாயப்படுத்தாமல், ஆத்மாக்களை இயேசுவுக்கு கொண்டு வராமல் வீட்டில் படுத்திருந்து கொண்டு சீயோனுக்கு போகலாம் என்று எண்ணுகிறாயோ? ஏமாந்து போவோய். ஆண்டவருக்காக எழுப்ப வேண்டிய காலம், தேசத்தை இயேசுக்கு சொந்தமாக்க வேண்டிய காலம். ஆத்மாக்கள் ஆயத்தமாக இருக்கிறது. சொல்லுவதற்கு ஆள் இல்லை. வாலிபனை எழுப்பு இயேசுக்காக. உனக்காக வாழ்ந்தது போதும், உனக்காக செபித்தது போதும், உன் வேலை படிப்பு சம்பாத்தியம் என்று அலைந்தது போதும். எழும்பு இயேசுக்காக. ராஜாதி ராஜா வரும் பொழுது எத்தனை ஆத்மாக்களை கொண்டு போய் அவருக்கு முன்னாலே நிறுத்த போகிறாய்? ஒரு கிராமத்தை தத்தெடுத்துக்கொள். இந்த கிராமத்தை நான் இயேசுக்காய் கொண்டு வருவேன் என்று சொல். இந்த பட்டணத்தை இயேசுக்கு ஆதாயப்படுத்துவேன் என்று சொல். இந்த கல்லூரியை நான் இயேசுக்கு கொண்டு வருவேன் என்று சொல். அப்படி சொல்லுகிற சேவான்கள் வேண்டும். அவர்களுக்கு தான் பலத்தின் மேல் பலனை தேவன் தருவார். அவர்களுக்கு தான் வரத்தின் மேல் வரத்தை தேவன் தருவார். அவர்களுக்கு தான் அபிஷேகத்தின் மேல் அபிஷேகத்தை தருவார். நீ மாத்திர வீட்டிலே நடனமாடி கொண்டிருப்பதற்கு எதற்கு உனக்கு அபிஷேகம்? நீ வீட்டிலே படுத்து கிடந்து தூங்குவதற்கு எதற்கு உனக்கு அபிஷேகம்? ஆத்து மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறது, ஆயத்தமாக இருக்கிறது. போய் ஊழியம் செய்கிறவர்களுக்கு தான் அபிஷேகம். அவர்களுக்கு தான் வரங்கள், கிருபைகள், வல்லமைகள். இனி காலம் செல்லாது, எழும்ப வேண்டிய காலம். உங்கள் விருப்பம் அல்ல, ஆண்டவர் கட்டாயப்படுத்துகிறார். தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இனி விரும்பினால் செய்வது அல்ல, செய்துதான் ஆக வேண்டும். சுவிசேஷத்தை அறிவித்துதான் ஆக வேண்டும். வாலிபனை நீ புறப்பட்டுதான் ஆக வேண்டும். தெருக்களிலே இறங்கித்தான் ஆக வேண்டும். நான் வாலிப பெண் பிள்ளை, நான் என்ன செய்ய முடியும்? வாலிப பெண் பிள்ளைகள் ஐடியில படிப்பதற்கு கல்லூரி கல்லூரியாய் போகவில்லையா?
லண்டனுக்கு போகவில்லையா, அமெரிக்கா போகவில்லையா, அப்பா அம்மாவை விட்டு விட்டு தனியா இங்கிருந்து விமானம் ஏறி, ரெண்டு விமானம் ஏறி அமெரிக்காவுக்கு லண்டனுக்கு பணம் சம்பாதிக்க, டாலர் சம்பாதிக்க போகவில்லையா? இயேசுக்காக ஏன் போகக்கூடாது? இயேசுக்காக ஏன் தெருக்களில் இறங்கக்கூடாது? வெறும் படிப்புக்காக, பட்டத்துக்காக கல்லூரி கல்லூரியா ஏறி இறங்குகிற வாலிப பிள்ளைகள் எத்தனை பேர்? நீ ஏன் இயேசுக்காக போகக்கூடாது? உனக்காக ஜீவனை கொடுத்தவர், ரத்தம் சிந்தின ஆண்டவருக்காக வெளியே எழும்பி வா, சிறுபேசை அறிவிக்க எழும்பு வாலிபனே. எவ்வளவு நாள் பணம் பணம் என்று அலைந்து கொண்டிருக்க போகிறாய்? அதெல்லாம் உன்னோடு வராது. நீ சம்பாதிக்கிற ஒரு நயா பைசா வராது. ஆனால் நீ சம்பாதிக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் பரலோகத்திலே வந்தவனுக்கு பக்கத்திலே நிற்கும். ஆண்டவர் சொல்லுவார், என் மகனை நீ கொண்டு வந்த ஆத்மாக்கள், என் மகளை நீ கொண்டு வந்த ஆத்மாக்கள் என்று சொல்லுவார். உன் ஒப்புகொடு இன்றைக்கு, உன் ஒப்புகொடு இன்றைக்கு. வெட்கத்தை விட்டு வெளியே வா, வெட்கத்தை விட்டு வெளியே வா. சுவிசேஷத்தை அறிவிக்க நான் வெட்கப்படேன் என்று பவுல் சொல்லுகிறார். இவ்வளவு காலம் வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்க போகிறாய். பேசுகிறவள் பேசட்டும், எதிர்க்கிறவள் எதிர்க்கட்டும். எனக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவுக்காக நான் மரிக்கவும் ஆயத்தம் என்று எழும்பு. ஆண்டவருக்காக எழும்பு. அவர் வல்லமை தருவார், கிருபை தருவார், ஒன்பது வரங்களையும் உனக்கு தருவார். வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை வல்லமைகளையும் உனக்கு தருவார், அத்தனை ஆசீர்வாதங்களையும் உனக்கு தருவார். நீ உலகத்தை கலக்குகிறவனாயிருப்பாய், நீ உலகத்தை கலக்குகிறவனாயிருப்பாய். இன்னைக்கு ஆண்டவர் ஒப்புகொடு. அப்படியே கண்களை மூடுவோம். தேவான்கள் ஆண்டு